ஹலோ வியூவர்ஸ், இதை பாருங்கள். என்னோடய மல்லிச்செடி ஏன் உயரத்துக்கு வளர்ந்துருக்குங்க. நான் நேற்று பூக்களை பறிக்கலைங்க, மாடி வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆகியனால தான் இப்போ வந்து காலையில் இந்த வீடியோ எடுக்கிறேங்க. இங்கே பாருங்கள், என் உயரத்துக்கு மேலே இருக்குது. நான் ஒரு 4 அடி இருக்கிறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லைங்களா. என்னை விட உயரமாக வளர்ந்துட்டு இருக்குங்க. நான் வந்து இதை ஏன் கட் பண்ணி விடலன்னா, இது கொடி மல்லியா செடி மல்லியான்னு எனக்கு தெரியலைங்க. ஆகியனால கட் பண்ணாமல் எவ்வளோ உயரம் தான் வருதுன்னு பார்த்தேங்க. இப்போ வெயில் அதிகமாக அடிக்கும், துளிர் வந்து அதில் மொட்டு வந்திருக்குங்க. இப்போ எல்லா செடியும் ஓரளவுக்கு உங்களுக்கு மொட்டுக்கள் பூக்கள் அதோட நான் இப்ப காட்டிட்டு வரேங்க. இங்க பாருங்களேன், அப்படியே வாப்பா. இது பாருங்க, இது இது வந்து இருவாட்சின்னு சொல்லுவாங்க. கிட்டவா இங்க பாருங்க, இருவாட்சின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக நடுப்புற பூக்காமல் ஒரு இருவாட்சி இருக்குங்க. இது வந்து ஃபுல்லுமே பூத்துருக்கு. இதை தான் நான் ரெண்டு அடுக்கு மல்லின்னு சொல்கிறேங்க. இங்கே பாருங்கள், இதிலே தெரியும் பாருங்கள், அடுக்கு ஒவ்வொரு அடுக்கு ஒவ்வொரு அடுக்கு இருக்குது. இதான் ரெண்டு அடுக்கு, இது ஃபுல்லுமே பூத்துருக்கு இல்லைங்களா. ஆகையினால இது வந்து இருவாட்சின்னு சொல்லக்கூடாது, சாதா மல்லின்னு சொல்ல முடியாது. ஒன்றுத்தில் பூத்த மாதிரி இருக்குது, எல்லாமே பூத்து தான் இருக்குது. ஒன்று முட்டவே நிற்கும் நடுப்புற, அதுதான் இருவாட்சி, நாட்டு இருவாட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே பாருங்கள், இது ஃபுல்லுமே இவ்வளோ அழகாக பூத்துருக்குது. இன்னொன்று முறை நான் பூக்களை பறிச்சிட்ட பிறகு இது ரெண்டாவது டைம் வரப்போ அப்புறம் ஃபுல்லுமே பார்க்குறாங்க, பார்க்கலாங்க. இதே மாதிரி இன்னொரு செடியும் நிறைய மொட்டுக்கள் புதுசாக இருக்குங்க. அதுவும் இதே மாதிரி இருவாட்சி மாதிரி தான் இருக்குது, ரெண்டடுக்கு மல்லி மாதிரி தான். அதை இப்போ காட்டுறேன் பாருங்களேன், இங்கே வாங்கலேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்களேன். இதை நான் நேற்று மொட்டோடவே ஒரு வீடியோ எடுத்திருக்கேங்க. இப்போ அது பூத்த பிறகு இது பாருங்கள், எவ்வளோ உள்ள பெரிய பூக்கள் பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக. இங்கே பாருங்கள், ஃபுல்லுமே பூக்கள், இது மொத்தமே இதை பூத்து இருக்குது பாருங்கள். நடுப்புற பூக்காமல் இருந்தால் இது வேறு இருவாட்சின்னு சொல்லலாம், இது வேறு அடுக்குங்க. ஆகையினாலும் இது சூப்பராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டாங்க. இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்களேன். ஃபுல்லுமே ஃபுல்லுமே இது, அதுக்காக தாங்க இந்த வீடியோ எடுக்கணும். அதே மாதிரி இது பக்கத்தில் இருக்கிறதும் இங்கே பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஃபுல்லுமே மொட்டுக்கள் தான். இங்கே பக்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி செடி தாங்க. நான் இதே மாதிரி செடி ஒரு 7-8 வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறேங்க. 5-6 இருக்கும் இல்லைன்னா அது மாதிரி இருக்குங்க. ஆகினாலும் இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் அதை தான் நினைக்கிறேங்க. இப்போ தான் இது துளுத்து முட்டு வந்து, இதை பாருங்கள், 10 அடுக்கு மல்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இதுவும் அதே மாதிரி மல்லி சேர்ந்தது தான். இதை பாருங்கள், இது எத்தனை அடுக்குன்னு தெரியல, இது 3 அடுக்குன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்களேன், புதுசாக இருக்குது. 3 அடுக்கு மல்லி கூட இருக்க போகுதுங்க. இதை பாருங்கள், இது 1 அடுக்கு, இது 2 அடுக்கு, இதை ஒன்று 3 அடுக்கு. வா, 3 அடுக்கு தாங்க. இதை பாருங்கள், லைனாக இருக்குது பாருங்களேன். எத்தனை இது பாருங்கள், 1, 2, 3 மூணு அடுக்கு இதுன்னு நினைக்கிறேங்க. இது ஒரு வகையான ரேர் தான். இதுவும் ஃபுல்லுமே துளுத்து, இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், ஃபுல்லுமே துளுத்து, ஒன்று ஒன்றுத்துக்கும் மொட்டுக்கள் தான் வந்திருக்குங்க. ஆ, அப்படி போ, க்ளோஸ் அப்ல இது பாருங்கள். ஆ, இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. மழையில் எல்லாம் அழிஞ்சிச்சுன்னு நினச்சிங்க, ஆனால் இப்போ எல்லாமே இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அப்படியே அந்த லைன் அப்படியே காமிச்சிட்டுப்பா. இந்த இந்த மல்லி, அந்த குண்டு மல்லி அப்படியே ஃபுல்லுமே பூத்துருக்குங்க. ஆகையினால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடியாக வரலங்க. இருந்தாலும் இந்த பூக்களை பார்த்தோன்னா ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சிங்க. ஆகையினால தாங்க இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க.